My dear friends, welcome to my channel. இன்னைக்கு நாம டூ ஸ்டோரிஸ் அபவுட் ஃப்ளையிங் பார்ட் ஒன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா லியாம் ஓ ஃப்ளெகர்ட்ன்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியில் இந்த ஆத்தரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கொடுக்கல பெருசாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஐரிஷ் நாவலிஸ்ட் லியாம் ஓ ஃப்ளெகர்ட்ன்றவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அவர் எப்போ பிறந்திருக்காருனாக்கா August 28, 1896 பிறந்திருக்காரு. இறந்தது வருஷம் பார்த்தீங்கன்னா 1984 September 7. ஸோ இதுதான் நமக்கு ஆத்தரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஐரிஷ் நாவலிஸ்ட் அப்படின்றது. அது போதும். இதோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, த ஸ்டோரி பை லியாம் ஓ ஃப்ளெகர்ட்ங். எதை பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு யங் பேர்ட் தட் இஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு யங் பேர்டு வந்து ஃப்ளை பண்ணதுக்கு பயப்படுது. அதை பற்றியான ஸ்டோரி தான் இது. ஹி பிலீவ்ஸ் தட் இஸ் விங்ஸ் வுடன்ட் சப்போர்ட் ஹிம். ஹீன்றது யாரை குறிக்கணும், அந்த யங் பேர்டு வந்து அது என்ன நம்புதுன்னா, அதோடைய விங்ஸ் இருக்குல்லையா, அது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிது. டெஸ்பைட் இஸ் யங்கர் சிப்ளிங்ஸ் ஃப்ளைங் ஃபியர்லெஸ்லி வித் மச் ஷார்ட் ஆஃப் விங்ஸ், ஹி குடன்ட் கேதர் த கரேஜ் டு டூ த சேம். ஆனால் இந்த யங் பேர்டோடைய யங்கர் சிப்ளிங்ஸ் பார்த்தீங்கன்னா பயம்லாம் பயப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட விங்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆனால் He couldn't get the courage to do the same. அவங்களாட்ட இவரால் பறக்க முடியல. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஹி வாஸ் பனிஷ் டு ஸ்டே ஹங்கர் இஃப் ஹி டின்ட் ட்ரை. அவர் ட்ரை பண்ணலாம் என்ன பண்ணுவாங்களா, அவர் பனிஷ் டு ஹங்கர். ஹங்கர்னா என்னது, சாப்பாடு எல்லாம் பட்டினி போட்டு அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக யார் அப்படின்னா, தஸ் இட் வாஸ் இஸ் மதர். யாருடைய மதர், அந்த யங் பேர்டு இருக்குல்லையா அவருடைய மதர் தான். தட் கம்பல்ட் ஹிம் டு ஃப்ளை பை யூசிங் ஃபுட் ஆஸ் அ ட்ராம். ஸோ அவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் பயம் இருக்கும், கொஞ்சம் பதட்டம் இருக்கும், அதே முன்னாடி ஒரு ஸ்டேஜில் நின்று மக்கள் முன்னாடியோ இல்லை ஒரு பெரிய க்ரௌட் முன்னாடி யார் முன்னாடியோ பேசும்போது நமக்குள்ள என்ன தான் ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் ஒரு சில அந்த ஒரு நொடி பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அந்த ஒரு தயக்கமோ ஒரு அந்த ஒரு பதப்பதப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த யங் பேர்டுக்கு தன்னுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பறக்கிறதுக்கான ஒரு பயத்தோடு இருக்குது அப்படின்றத இந்த லெசனில் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதான். ஸோ ஃபர்ஸ்ட் அவருடைய அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த யங் பேர்டோடைய அம்மா வந்து அவர் பறக்கலை அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட், என்ன பனிஷ்மெண்ட், சாப்பாடு எல்லாம் பட்டினி போடுறது. ஸோ இப்போ இதனாலே என்ன பண்ணுது அந்த இது பேர்டு, அந்த யங் பேர்டு அது கற்றுக்குது, பறக்கிறதுக்கு கற்றுக்குது அப்படின்றத இந்த ஸ்டோரியோடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் அவுட்லைன். So, adile, the lesson reflects how one hesitates to take the first step and that fear is all in the mind. Okay, one more point. One should trust one's abilities because the fear of suffering is worse than the suffering itself. So, one should trust one's ability. நம்ம வந்து நம்மளோட ability வந்து நம்ம என்ன பண்ணுமா நம்மளும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, the fear of suffering is worse than the suffering itself அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். கேரக்டர் ஸ்கெச் பாருங்கள். இதில் வந்து யங் சீகல் தான் நம்மளுடைய மெயினான ஹீரோ. நம்ம ஹீரோ யார், யங் சீகல். சீகல் பற்றி சொல்கிறாங்க, ஹி வாஸ் அ டிமிட் சீ பேர்ட், கோழை. அவர் ஒரு கோழை அப்படின்றது தான் டிமிட் சீ பேர்ட். ஹி வாஸ் ஹெசிடென்ட் அண்ட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளையிங், பயப்படுறதுக்கு ரொம்பவும் தயக்கத்தோடையும் பயந்தாங்கோழியாக இருக்கக்கூடிய ஒரு பறவை. பட் ஹி டென்ட் ஸ்டாப் ட்ரைங். ஆனால் என்ன பண்ணலையா, ட்ரை பண்ணுறத வந்து நிறுத்தவே இல்லை. கிராஜுவலி ஸ்டெப் பை ஸ்டெப் ஹி கேதர் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட் ரெகுலர் எஃபர்ட்ஸ் ஃபார் ஃப்ளையிங். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் அவங்க என்ன பண்ணுது, அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து பறக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து உருவாக்கிட்டு ஃப்ளை பண்ணுது அப்படின்றாங்க. ஃபைனலி ஹி ஃபர்காட் ஹிஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் அண்ட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஃப்ளைட் இப்போ புரிஞ்சுது அந்த லெசனோட டாபிக் ஏன் அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு இருக்குன்னு. ஓகே, ஃபைனலாக என்ன பண்ணுது, ஃபர்காட் ஹிஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். அந்த பயம் இருந்துச்சு இல்லையா, இனிஷியலாக இருந்த பயம் போய் ஃபைனலாக அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை கேதர் பண்ணி ரெகுலராக அந்த எஃபர்ட் எடுத்து ஃபைனலாக பறந்ததுனால அது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் குவைட் ஹாப்பி வித் ஹிம். அதனால அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, பயங்கர ஹாப்பி. என்னதான் இருந்தாலும் ஆனால் அவங்க வந்து இந்த பேர்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடு கொடுக்காம கொஞ்சம் பசியில் வாட வச்சுட்டாங்க. அது ரொம்ப ஒரு சோகமான விஷயம் தான். ஓகே, வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட், ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணலன்னா அந்த லைக்கை போட்டு விட்டு போங்கப்பா, அது ரொம்ப முக்கியம் எனக்கு, ப்ளீஸ். Okay, his first flight. This story is about a young seagull who is at the stage of life where he has to learn to fly. ஸோ இந்த ஸ்டோரி எதை பார்த்தீங்கன்னா, ஒரு யங் சீகல் தான், அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா தன்னுடைய லைஃப்பில் வந்து ஹி ஹாஸ் டு லேர்ன் டு ஃப்ளை, எப்படி பறக்கணுன்றதை கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றாங்க. அன்லைக் ஹிஸ் யங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இஸ் டூ அஃப்ரைட் டு ஃப்ளை. அதாவது மற்ற இவரோட யங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்லாம் வந்து பயம் எல்லாம் ஜாலியாக பறந்துடுறாங்க, ஆனால் இவருக்கு எப்படி பயங்கர பயத்தோடு இருக்கார். எனிவே, வென் ஆல் ஆஃப் தெம் வென்ட் ஃபார் ஃப்ளையிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நியர் த எட்ஜ் ஆஃப் த சி, ஆல் ஆஃப் தெம் எக்ஸப்ட் ஹிம். நம்ம தலைவர், நம்ம ஹீரோ யார், இந்த யங் சீகல் இருக்கார்லையே, அவரை தவிர மற்ற எல்லாருமே எப்போ அதை பறக்கிறதுக்கான அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, பறந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ, நம்மளுடைய யங் சீகல் என்ன பண்ணிட்டாரு, தலைவர்
அவருக்கு உள்ள இருந்த பயம் வந்து அவரை பறக்க விடாமல் ஆக்கிடுச்சு. ஸோ ஹீ குடன்ட் ட்ரஸ்ட் ஹிஸ் விங்ஸ். ஏன் அப்படின்னா அவரோட விங்ஸை அவர் ட்ரஸ்ட் பண்ண நம்ப முடியல. ஹி காட் டெரிஃபைட் பை த வாஸ்ட் சி அண்ட் காட் கன்வின்ஸ்டு தட் ஹீ குட் நெவர் ஃப்ளை. அந்த வாஸ்ட் சி பறந்து விருந்து இருக்கக்கூடிய அந்த கடலை பசியை பார்த்த உடனே அவர் என்னவா ஆயிடுச்சு, அவரால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவராகவே அவரை நினச்சிக்கிட்டாரு. சரியா? அஸ் எ ரிசல்ட் ஹி வாஸ் அஷேம்ட் அண்ட் டிஸ்ஹார்டன்ட். மன உடைச்சலோட ரொம்ப அஷேம் ஷேமோட வந்துடுறாரு. அஸ் அண்ட் தஸ் வெண்ட் இன்சைட் த லெஜ் வேர் யூஸ்வலி ஹி ஸ்லெப்ட். அப்போ யூஸ்வலாக நார்மலாக எங்கே ஸ்லீப் பண்ணுவாரோ அந்த லெஜ்ன்ற இடத்துக்கு அவர் போயிடுறாரு. ஓகே, வில் மூவ் டு த நெக்ஸ்ட். His younger siblings managed to take their first flight. Okay, இவரோட younger இந்த யங் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹீரோ இருக்காரு, ஹீரோட யங்கர் சிப்ளிங்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் அவங்களுடைய அந்த விங்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அந்த யங்கர் சிப்ளிங்ஸ் பறந்துட்டாங்க. பட் நம்மளோட ஹீரோ ஹீ குடன்ட் சம்மன் த கரேஜ் அட் தோ ஹீ ட்ரைட் ஸோ டெஸ்பரேட்லி. ட்ரை பண்ணாலும் அவருக்கு அந்த ஒரு கரேஜ் இல்லாமல் போயிடுது. ஹீ வாஸ் ஸ்கோல்டட் பை ஹிஸ் பேரண்ட்ஸ் ஃபார் நாட் ட்ரைங் அகைன் பட் ஹீ வாஸ் ஸோ அஃப்ரைட். நம்ம வீட்டில் நடக்கும் இல்லையா, ஒருத்தவங்க நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ அவங்க ஒரு வேலை செய்யும் போது நம்மளால் செய்ய முடியலன்னா பாரு, அவன் செய்கிறான் கம்பேர் பண்ண மாட்டாங்க, ஆனால் சொல்லுவாங்க இல்லையா. அது ஒரு வகையான இன்டெரக்டாக நமக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறது தான் அது. ஸோ அதே மாதிரி இங்கே ஹீ வாஸ் ஸ்கோல்டட் பை ஹிஸ் பேரண்ட்ஸ். அப்பா அவரோட பேரண்ட் அந்த யங் சீகளோட பேரண்ட் வந்து திட்டுறாங்க. பட் ஹீ வாஸ் ஸோ அஃப்ரைட். இருந்தாலும் அவருக்கு வந்து பயம் இருக்குது. பட் ஹீ குடன்ட் ஈவன் மூவ். Now he had been alone for a day that he tried because his parents were busy focusing on his siblings. Now he had been alone. தனியாக இருக்கார் பாருங்க. நீங்கள் இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தனியாக தனியாக ஒரு பேர்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிக்சர் வந்து இந்த மாதிரி இந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி இதை சர்ச் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஓகே, ஒரு சில இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கு, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி. ஹி ஹட் பீன் அலோன் ஃபார் அ டே. ஒரு நாள் ஃபுல்லாக தனியாக இருக்கார். ஹி ட்ரைட் ஆஃப்டர் ஹி ட்ரைட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் தனியாகவே இருக்காங்க. பிகாஸ் ஹிஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு ஒரு அந்த சிப்ளிங்லாம் பறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட பிஸியாக இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஹீரோ தனியாக இருக்கார். அந்த சேடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சரில் தெரியும். தே ஹெல்ப் ஹிஸ் சிப்ளிங்ஸ் மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங் அண்ட் டைவிங் ஃபார் ஃபுட். இங்கே ஃபுட்ன்றது ஃபிஷ். அப்போ மற்ற இந்த நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா அந்த மற்ற பேர்ட்ஸ் என்ன பண்ணுது, அந்த சிப்ளிங் ஹெல்ப் பண்ணுறாங்க எப்படி பறக்கணுன்றத சொல்லித்தராங்க. அதே நேரத்தில் டைவ் பண்ணி எப்படி ஃபுட் எடுக்கணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்சர் பாருங்கள், அங்கே ஒரு பேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை தேடி எடுக்கும். ஓகே, நான் இந்த பிக்சர் தேடி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சு. ஓகே, வில் மூவ் டு த நெக்ஸ்ட். ஹிஸ் ஓல்டர் சிப்ளிங் ஈவன் காட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் விச் ஹீ ப்ரவுட்லி ஏட் அட் அ ராக் வைல் ஹிஸ் பேரண்ட்ஸ் செலிப்ரேட்டட் இட். ஸோ அப்போ இவரோட அந்த ஓல்டர் சிப்ளிங்லாம் என்ன பண்ணுறாங்க, பறக்க கற்றுக்கிட்டு தன்னுடைய ஃபஸ்ட்டு டைம் தன்னுடைய ஃபிஷ்ஷை பிடிச்சி அதை சாப்பிடும்போது அது பொதுவாக நம்ம பேரண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்களும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தட் மார்னிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் டாண்டட் ஹிம் ஆல் த வே ஃபார் பீங் அ கவர்ட். அவனை வந்து என்ன பண்ணுறாங்க, நீ வந்து இப்படி கோழையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவனுக்கு டான்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஓகே, த சன் ஹேட் நவ் ரைசன் அண்ட் ஹீ வாஸ் ஃபீலிங் த ஹீட் மோர் தேன் எவர் பிகாஸ் ஹீ வாஸ் எம்டி ஸ்டொமக் சின்ஸ் த நைட் பிஃபோர். சன் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிடுச்சு, ஆனால் அவருக்கு என்ன பண்ண முடியல, பயங்கரமாக அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா தலைவர் சாப்பிடவே இல்லை, அவருடைய வயிறெல்லாம் ரொம்ப எம்டியாக இருக்குது அந்த நைட் பிஃபோர். சின்ஸ் த நைட் பிஃபோர்லேருந்து அவர் சாப்பிடல. மற்றவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போய் தன்னுடைய சாப்பாடு தானே எடுக்கவும் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம யங் சீகல் நம்ம ஹீரோ என்ன பண்ணல, அதை கற்றுக்கல, இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கார். ஓகே, ஹி ஸ்டெப்ட் அவுட் ஹிஸ் லெட்ஜ் அண்ட் லெட்ஜ்ன்ற அந்த பிளேஸ் இருக்குல்ல, வேறு அந்த சின்னதாக அந்த கூடு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அதை எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா அண்ட் அண்டர் வாட்டர் ரிட்ஜன் சொல்லலாம், இல்லை எஸ்பெஷலி ஆஃப் ராக்ஸ் பினித் த சீ நியர் த ஷோர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அது பிக்சர் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அது பெருசாக டெஃபினேஷன் தேவையில்ல. ஓகே, லெட்ஜ். ஸோ ஹி ஸ்டெப்ட் அவுட், அதோட இடத்துலேருந்து வெளியே வருது அண்ட் பிரிட்டண்டட் டு ஸ்லீப் ஆன் ஒன் லெக். இந்த பிக்சர் பாருங்களேன், ஒன் லெக்கில் ஒரு காலில் தூங்குற மாதிரி நடிக்க, கண்ணு இது மூடலை, ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த பேர்த்து தூங்குறது அப்படின்னு. ஒரு காலில் வச்சுட்டு நின்று தூங்குறாராம். To gain the attention of his family, still no one noticed him. இது செம்ம ஜாலியாக இல்லை பாருங்க. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே தான் இந்த போர்டு செய்யுது பாருங்களேன். இது என்ன பண்ணுவோம், நம்ம நம்மளுடைய அப்பா அம்மாவோட அட்டென்ஷன் நம்ம சீக் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம், கோச்சுப்போம், அப்படி தூங்குற மாதிரி ஆக்ட் விடுவோம் பயங்கரமாக. அதே மாதிரி இவரும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒத்த கால் நின்றுட்டு அப்படி தூங்குற மாதிரியே நடிக்கிறாரு, சாப்பிடாமல் சாப்பாடும் இல்லை அவருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு, தன்னுடைய பேரண்ட்டோட அட்டென்ஷனை கேதர் பண்ணுறதுனால. ஓகே, ஹிஸ் சிப்ளிங்ஸ் வேர் ஸ்லீப்பிங், ஹிஸ் ஃபாதர் வாஸ் கிளீனிங் ஹிஸ் ஃபெதர்ஸ் வித் ஹிஸ் பீக் அண்ட் ஹிஸ் மதர் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அனதர் ஈட்டிங் ஃபிஷ் வைல் ஷி நோட்டிஸ்ட் ஹிம். ஓகே, ஸோ இதை பாருங்கள், நம்ம வீட்டில் மற்றவங்கள்லாம் எப்படி பிஸியாக இருப்பாங்களோ அதே மாதிரி இவருடைய அந்த சிப்ளிங்ஸ் எல்லாம் தூங்குறாங்க. அப்பா வந்து ஹிஸ் ஃபெதர்ஸ் அவரோட ஃபெதர்ஸை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க வித் ஹிஸ் பீக். அம்மா என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டிங் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த என்ன பண்ணுறாங்க, ஈட்டிங் ஃபிஷ் வைல் ஷி நோட்டிஸ்ட் ஹிம். The seagull got mad on seeing the fish because he was very hungry. He loved to tear away fish and scrap his beak now and then. அப்போ இது அம்மா வந்து சாப்பிட்றது ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றது பார்த்தவொடனே இவருக்கு பயங்கர நம்ம ஹீரோக்கு பயங்கர பசி. பசியில் என்ன பண்ணுது, அப்படியே எப்படியாவது அந்த ஃபிஷ்ஷை வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுடணுண்டா அப்படின்னு நினைக்குது. சாப்பிடுதான்னு பார்ப்போம்.
He cried in hunger to his mom while his mother screamed back angrily, but he kept crying, which soon turned into a joyful scream at the sight of his mother flying towards him with a piece of fish. So he cried in hunger. Hunger na pasila katha aarambikudhu. Yaaru nama hero young seagull vandu pasila kathraapla yaarukitta avanga amma paathu ana avanga amma vandu back angrily avanga onne kovama onne avanga reply varuthu. But he kept crying enna kathudhu ana odane odane or joyful ana or sound. Yen appadina amma enna pandraangala andha avanga vandu anga saaptittu indha fish vandu தன்னோட எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல வராங்க. ஸோ இதை நெருங்கி வரும்போது இந்த யங் சீகளுக்கு ஒரே ஹாப்பியான ஒரு தருணமாக மாறிடுது. ஹி காட் எக்ஸைட்டட் அஸ் ஷி கேம் நியரர் அண்ட் தஸ் லீன் ஃபார்வர்ட். அப்படியே முன்னாடி வந்து பாருங்கள் இந்த பிக்சர் பார்க்குறீங்களா தெரியுதா அதில் ஃபிஷ். ஐயா ஓகே. ஸோ இங்கே வந்து ஹி காட் எக்ஸைட்டட் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சிடும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு காத்து இருந்து கிடச்சில அது நம்ம கிட்ட வந்து நெருங்கி வரும்போது நம்மகிட்ட கிடைக்க போதுன்னு ஒரு உற்சாகத்தில் இருக்க மாதிரி இந்த யங் சீகளும் அதே மாதிரி இருக்குது. சடன்லி ஆனால் ஷி ஸ்டாப் நாட் டூ ஃபார் ஃப்ரம் ஹிம். அவருக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி விட்டு அந்த அம்மா பேர்டு என்ன பண்ணிடுது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹங்கர் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா அப்படியே அங்கேருந்து ஒரு டைவ் அடிக்கிறாரு. யாருக்கிட்ட அந்த ஃபிஷ்ஷை பார்த்து எப்படியா சாப்பிட்டுடா அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணுறாரு. வித்தவுட் ரியலைசிங் ஃபார் அ மொமெண்ட் எதையும் நினைக்காம தட் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை அப்படின்றத மறந்து அந்த முன்னாடி இருந்த ஃபுட்டை பார்த்தா அப்படியே புடி அப்படின்ற மாதிரி ஒரு ஜம்பிங்கில் போகிறாரு. ஹி காட் ஸோ எக்ஸைட்டட் தட் ஹி ஃபெல் அஸ் சூன் அஸ் ஹி ட்ரைட் ஃபார் மூமெண்ட் ஹி வாஸ் இன் ஷாக் அண்ட் ஸ்டுட் ஸ்டில் அவுட் ஆஃப் டெரர். ஆல் திஸ் லாஸ்டட் ஒன்லி ஃபார் மூமெண்ட் அண்ட் சூன் ஹிஸ் ஃபெதர்ஸ் ஓப்பன் அஸ் ஹி ஃப்ளைட் ஹி குட் ஃபீல் த விங் அகேன்ஸ்ட் ஹிஸ் பிரஸ்ட் ஃபெதர்ஸ் ஸ்டமக் அண்ட் ஹிஸ் விங்ஸ் ஹி குட் ஃபீல் ஹிம்செல்ஃப் கட்டிங் த்ரூ த ஏர். ஸோ இப்போ என்ன பண்ண முடியுது அவரால் அவரால் வந்து அந்த தனக்கு பயம் இருக்குன்றதாக அந்த மறந்து போய் ஒரு செகண்ட் வந்து அந்த ஃபுட்டை பார்த்து பறந்ததுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுது. அதாவது தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா தானாகவே ஓப்பன் ஆகி பறக்க ஆரம்பிக்குது. இதனால் என்ன பண்ண முடியுது தன்னால் பறக்க முடியுன்றத தனக்கு இப்போது புரிஞ்சுக்குது. He was not afraid anymore அப்படின்றதும் அதால் உணருது. He was just a bit nervous but then his mother accompanied him. The whole family screamed out of excitement. They're celebrating his victory over fear. ஸோ இவன் பயம்லாம் பறந்ததுனால தன்னுடைய என்டையர் ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக அந்த பறக்கும்போது ஒரு சில ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அந்த நர்வஸ்னஸ் இருந்துச்சு. இருந்தாலும் அதனுடைய அம்மா பேர்டு என்ன பண்ணிச்சு இது கூட இருந்து பயப்படாத வாடா அப்படின்ற மாதிரி கூட்டு போன மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. So next parunga, once he overcame his fear he forgot that he was once afraid of it. He did all those things he once feared. So once and thanak bayam irukendrada vandu marandu thana and bayatha vittu veliya vanda odane ivar ellathayum marandutar marandutarna bayam irundha marandu he did all those things he once feared. Edhadala bayandhu poi irundaro adu ellame seiya aarambikkaraaru. Straight over the sea aduk nera parandu porradhu adhaiyata see the greenery and the mountains beneath him. Nama enna ponom pudusa or bike vaangnavo cycle vaangnavo adi eduthu vechi karakaram suttum illaya adhe mari ivarku paraga therandhavane என்னென்னலாம் பயந்து போய் இருந்தாரோ செய்யறதுக்கு இப்போ அதெல்லாம் திரும்ப செய்கிறாரு. ஹி ஸ்க்ரீம்ட் அவுட் ஆஃப் ஜாய் அஸ் ஹி என்ஜாய்ட் த விக்ட்ரி. ஓகே. வென் ஹி லேண்டட் ஹிஸ் ஃபேமிலி லேண்டட் அலாங் வித் ஹிம் அஸ் அ ஜஸ்ட் தட் தே வேர் ப்ரவுட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக இவர் கீழே இறங்கி நிற்கும் போது தன்னோட ஃபேமிலி கூட வந்து நிற்கிறாங்க. அது ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட ஜஸ்டர் காமிக்குது. தே வேர் ஸ்க்ரீமிங் அண்ட் ஷாப்டிங் இன் எக்ஸைட்மெண்ட் இன் தேர் ஹை பிச் வாய்ஸஸ். ஹி தென் வென்ட் இன் டு த சீ வேர் அட் ஃபர்ஸ்ட் ஹி காட்ஸ் scared and thus panicked. He tried escaping but got tired and weak because of hunger. ana ipo enna panna saapadu illa maradharle adanal weak aagudhu body. But thus when he calmed down he started floating in the sea he was once afraid of it. konjam calm aanadhu avaral enna panna adoda medakka mudiyadhu and the sea it. Okay, he was once afraid of it. Once afraid of that. His family was celebrating in excitement and offered him food as praise. So family vandu celebrate pandrathu mattum illama avarku enna food um kudukranga. Finally he had overcome his fear and had made his first flight abindrathu the entire story. Idoda mudiyudunga idu question answers irukku idu neenga paathukonga. Thank you, thank you. We'll meet again. Marakama and the like subscribe adala mudinja pannit ponga pa.